Hello, hello! Mic testing! Mic testing! 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12! Nagare, you are going to get a motor. You are going to get a 1, 2, 3. You are இந்த நல்ல நல்ல சிங்கம் சார வருக வருக வென்று வரவேற்கிறேன் இந்த டிடெக்டிவ் ஏஜென்சி அவர் திருக்கரங்களால் திறந்து வைப்பார் ஆல் தி பெஸ்ட் இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா என்னாச்சும் உங்க எல்லாருக்கும் சங்கீத கச்சேரியா நடக்குது எல்லாரும் இப்படி மோட்டோ ஏதாவது சீக்கிரமா செய் எங்க உயிரை காப்பாத்தினதுக்காக கடவுளுக்கு நான் கோடி கோடியா நன்றிய காணிக்கையாக்கிக்கிறேன் எப்பா என்னோட பிரியமான மோட்டு பத்லு உங்களுக்காக நான் ஒரு அருமையான பரிசு வாங்கிட்டு வந்திருக்கேன் நீங்க செய்ய போற துப்பறியும் தொழிலுக்கு இந்த கிஃப்ட் ரொம்ப உதவியா இருக்கும் இது என்ன டாக் பொம்மையா இருக்கு இது ரோபோட் டாக் இந்த டாகோட பேரு ரோடு எங்கேயாவது திருடு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துக்கு போய் நல்லா மோப்பம் பிடிச்சு திருடினது யாருங்கிறத கண்டுபிடிச்சிடும் ஆமாம்ப்பா நான் சொல்றது உண்மை நம்புங்க நகரே அப்புறம் இந்த ரிவால்வர் எப்படி வேலை செய்யணும் சொல்லு என்ன ஏதோ பெரிய தொல்லையா போச்சு நான் கீழே இருந்து ஏதாவது ஒரு வழி இருந்தா பண்ணுங்க அம்மா எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் இங்க இருந்தேன்னா என்னோட வேலை முடங்கி போயிடும் ஹலோ எஸ் ஒரு ராபரி நடந்திருக்கு நான் உடனே கிளம்புறோம் ஆல் தி பெஸ்ட் ஹலோ ஐயா மோட்டு பத்லு டிடெக்டிவ் ஏஜென்சி தான் இது ஆமாமா ஓகே வந்துடுறோம் ஜெய் ஹோ நமக்கு சூப்பர் கேஸ் வந்திருக்கு முதல் கேஸ் ராபரி கேஸ் சீக்கிரமா பத்லு போய் பாப்போம் நீங்க புதுசாக அடே இங்கப்பா உங்களோட சேர்ந்து சேர்ந்து என் மூளையும் சுறுசுறுப்பா வேலை செய்யுது பாஸ் நிறுத்தவே முடியல வீண் பேச்சு பேசி நேரத்தை வீணடிக்காம சீக்கிரம் இருந்து தப்பிக்க ஒரு வழியை யோசிக்க நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க எங்களுடைய ரோபோட் டாக் இங்க வந்திருக்கு அது மோப்பம் முடிச்சு குற்றவாளி யாருன்றத கண்டுபிடிச்சு கொடுத்துரும் சீக்கிரம் விடுங்காத சீக்கிரம் சீக்கிரம் வா 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 வந்து மோப்பம் முடிச்சு குற்றவாளி யாருன்றத கண்டுபிடி குயிக் 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 ஆ
அந்த டாக் எப்ப வாலை ஒசத்துதோ அப்ப அது திருடனை மோப்ப முடிச்சிருச்சுன்னு அர்த்தம். இப்ப பாருங்க என்ன பண்ணுதுன்னு. நீங்க போட்டிருக்கிற கோட்டு கண்ணாடி தொப்பி எல்லாத்தையும் பார்த்து இது உங்களை திருடன் நினைச்சிருச்சு. என்னப்பா இந்த டாக்கை உருவாக்குனவங்களே அடையாளம் தெரிஞ்சுக்க மாட்டேங்குது, நம்மள எப்படி அடையாளம் வச்சுக்கோம்? இப்ப என்ன பண்றது? ஓடு! அதோ திருடனுங்க ஓடுறானுங்க, புடிங்க திருடனு புடிங்க. அந்த மண்டையை ஏதோ தப்பான டாக்கிய கண்டுபிடிச்சிருக்கான், இல்லன்னா நம்மள பார்த்து அந்த திருடன்னு சொல்லுமா? சீக்கிரம் ஓடு பத்தலும். இப்ப நீ ரொம்ப கரெக்டா சொன்ன மோட்டு, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமா செய் மோட்டு. நான் என்னத்தடா சீக்கிரமா செய்யறது, எனக்கு ஓடும் போதே பூச்சி வாங்குது, நான் ஒண்ணும் செய்ய முடியாது. ஐடியா என்ன நடக்குது இங்க? திருடனங்களுக்கு பதிலா டிடெக்டிவ்ஸையே புடிச்சிட்டு வந்துருச்சு இந்த டாக். சரியா சொன்னீங்க, இத வச்சு ஒரு நாள் கூட எங்களால மெயின்டெய்ன் பண்ண முடியலையே. வாழ்க்கை முழுக்க இத வச்சு எப்படி மெயின்டெய்ன் பண்றது? நீங்களே சொல்லுங்க. ஆகாத பொண்டாட்டி கூட அரை நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு சொல்வாங்க, அந்த மாதிரி இது கூட எங்களால இருக்க முடியாது. சாரி மோட்டு, நீங்க கவலைப்படாதீங்க, இனிமே இந்த டாக் உங்களை ஒண்ணும் பண்ணாது. அது இப்ப உங்களோட வாசத்தையும் சர்மாவோட வாசத்தையும் நல்லாவே புரிஞ்சு வச்சுக்கிச்சு. அது இன்னொரு தடவை திருடனை கண்டிப்பா புடிச்சிரும். யாராவது இந்த டாகோட செயினை நல்லா புடிச்சுக்கணும், இல்லனா இது ஓடி போயிடும். வா மோட்டு, நாம கிளம்பலாம். முதல்ல இந்த சங்கிலியை புடி, இந்த டாகிய நீயே கண்ட்ரோல் பண்ணிக்க, எனக்கு வேண்டாம். என்ன பண்ணுது இது? ஒண்ணும் புரியல. வேற ஒண்ணும் இல்லப்பா, அது திருடனை கண்டுபிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். புது கதையா இருக்கு இது, எதுக்காக என்ன தரத்துது? நாம இது கிட்ட இருந்து தப்பிச்சாகணும். நான் திருட நேரத்தை விட இவங்க என்ன புடிக்கிற நேரம் ரொம்ப சீக்கிரமா இருக்கு. நீங்க எவ்வளவு தூரம் துரத்தி வந்தாலும் சரி, சிக்க மாட்டான் இந்த டோர். ஆஹா, பிரமாதம் பாஸ். என்னமா பஞ்ச டைலாக் அடிக்கிறீங்க நீங்க? என்னப்பா நான் சொல்றது? இப்ப பஞ்ச டைலாக் முக்கியம் இல்ல, நீ ரோட்ட பார்த்து வண்டியை வேகமா ஓட்டு. எத்தனையோ சவாரி பண்ணிருக்க, ஆனா இது மேல சவாரி பண்றது இதுதான் முதல் தடவை. ஏய் சொன்னா கேளு, நில்லு நில்லு, நான் சொல்றேன், மரியாதையா ஓடுறத நிறுத்து. முடியல, என்னையே ஒருத்தர் காப்பாத்தணும், நான் எங்க உன்னை காப்பாத்துறது? முதல்ல என்ன காப்பாத்துக்க? ஓடிக்கிட்டு இருக்க.
எங்களுக்கு வேண்டாம் கிரைண்டர், நாங்க ஆயிடுறோம் சரண்டர். ஆஹா, பிரமாதம் பாஸ். இந்த நிலைமையில கூட பஞ்சு டைலாக் அடிக்கிறீங்களே, சூப்பர்ப்பா. என்ன நான் சொல்றது, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அதான் சொல்றல, இம்பாசிபிள். திருட்டு போன நகையெல்லாம் கிடைச்சிடுச்சு. சிங்கம் சார், இந்த கேஸ நீங்க எப்ப டீல் பண்ண ஆரம்பிச்சீங்க? ஏன்னா இது ஆல்ரெடி நாங்க தான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மிஸ்ஸஸ் சர்மா முதல்ல என்கிட்ட தான் ரிப்போர்ட் பண்ணாங்க. நான் அவங்களோட பீரோவை செக் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் தான் அவங்க கிட்ட சொன்னேன், இந்த கேஸ உங்க ரெண்டு பேருக்கிட்டே ஒப்படைக்க சொல்லி. வராத யாராவது பயத்திருந்து சொல்லுங்க, நான் இப்ப எதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கேன்?